திருச்சியில் சிலிண்டர் ஏற்றி வந்த லாரியும் டேங்கர் லாரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் சாலையில் டீசல் ஆறாக ஓடியது. திருச்சி துவாக்குடி வாழவந்தான்கோட்டை பகுதியில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் லாரிகளில் பெட்ரோல் டீசல் ஏற்றி விநியோகிக்கப்படுகிறது. திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு சிலிண்டர்களை ஏற்றி சென்ற லாரி திருச்சி தஞ்சை நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது வாழவந்தான்கோட்டையிலிருந்து டீசல் ஏற்றி வந்த லாரி மீது மோதியது. டீசல் லாரியின் டேங்கில் ஓட்டை விழுந்து டீசல் வெளியேறி சாலையில் ஆறாக ஓடியது. விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ரசாயன கலவை கலந்த நுரையுடன் கூடிய நீரை பாய்ச்சி அந்த பகுதியை சுத்தப்படுத்தினர். வெஹிக்கிள் ரெண்டு வெஹிக்கிளையும் மூவ் பண்றதுக்கு முன்னால இருக்கக்கூடிய அசாடஸை வந்து நாங்க வந்து சிவியாரிட்டியை குறைக்கிறதுக்காக வந்து நம்முடைய ஃபயர் வெஹிக்கிள் இருந்து ஃபோம் அப்ளை பண்ணோம். ஃபோம் வந்து அது பிளாங்கெட் பண்ணதுனால அந்த டீசல் இதெல்லாம் வேப்பர் ஆகி அது வந்து ஃபயர் ஆகாம முத ப்ரிவென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா கிரேனை வச்சு இந்த டீசல் வெஹிக்கிள் ஐஓசியிலுடைய எல்பிஜி வெஹிக்கிள் இது ரெண்டையுமே செப்பரேட் பண்ணி அப்புறம் டிராஃபிக்லாம் ரெகுலேட் பண்ணிட்டு ரோடு எல்லாமே ஃபோம் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி விட்டுருக்கோம். மேஜர் ஆக்சிடென்ட் வந்து தவிர்த்திருக்கிறோம். டிரைவர் அண்ட் கிளீனருக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டீசல் ஓடிய பகுதியில் சிறு தீப்பொறி ஏற்பட்டாலும் பெரிய தீ விபத்து ஏற்படும் என்பதால் விபத்து நடந்த இடத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாக அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்பட்டன. பொதுமக்களின் கைபேசிகளையும் அணைத்து வைக்க தீயணைப்புத் துறையினர் அறிவுறுத்தி நடவடிக்கை மேற்கொண்டனர். விபத்துக்குள்ளான லாரியில் மிச்சமிருந்த டீசல் வேறு லாரிக்கு மாற்றப்பட்டது. தீயணைப்புத் துறையினரின் துரித நடவடிக்கையால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது.